ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது உள்ள மெல்ல மெல்ல உள்ளேயும் வந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ளூ வெல் கேம் நான் அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சரியா, வேற எதை பத்தியுமே இல்லை. உங்களுடைய பிள்ளைங்களின் வாழ்க்கை எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளின் உயிர் வந்து உங்க கையில இருக்கு, அதை காப்பாத்திக்கிறீங்க. இப்ப பாருங்க, கேரளா, மும்பை, மகாராஷ்டிராவை போய் இன்னைக்கு கேரளா வந்து, கேரளாவில இருந்து இந்த தமிழ்நாடு மதுரை வரைக்கும் வந்துருச்சு. சன் நியூஸ்லயும் போட்டிருக்காங்க, ப்ளூ வெல் கேம், நீல திமிங்கலம். இந்த கேம் நான் ரஷ்யாவில் உள்ள ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டான ஒரு நபர் வந்து கண்டுபிடிச்சு அந்த கேம் வந்து இன்னைக்கு அவரை கைது பண்ணியுமே அந்த கேமை வந்து தடுத்து நிறுத்த முடியல. இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த கேம் உள்ள பூந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. உங்க பிள்ளைங்களோட செயல்பாடு, ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இது நான் இவ்வளவு தூரம் தொண்டை தனிப்போ கத்தி கத்தி பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கேமால அனுபவப்பட்ட ஒரு நண்பர், இதுல இருந்து மீண்டு வந்த ஒரு நண்பரை வச்சுதான் நான் வந்து இந்த கேமை வந்து இந்த இதை பத்தி நான் பேச வந்திருக்கேன். இப்ப மதுரையில ஒரு பையன், காலேஜ் படிச்சுட்டு இருந்த பையன் இறந்து போயிருக்காப்ல. ப்ளூ வெல் கேம் கையில வந்து நீல திமிங்கலத்தோட படத்தை வரைஞ்சி தற்கொலை பண்ணியிருக்காப்ல. இந்த கேமை பத்தி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்பவும் நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம், இந்த ப்ளூ வெல் கேம் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றது நீங்களாவெல்லாம் போக முடியாது, ஆப்பிள் எல்லாம் எடுக்க முடியாது. அதுவே உங்களை தேடி வரும், உங்க குழந்தைங்களை தேடி வரும். 22-25 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தான் தேடி வருது. தேடி வந்து என்ன பண்றாங்க, அவங்க அதை அக்சஸ் பண்றாங்க. அக்சஸ் பண்ணி இந்த கேமை வந்து ரன் பண்றாங்க. ரன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, உங்க மொபைல்ல உள்ள எல்லாத்தையுமே திருட்டுத்தனமா மொபைல். அப்புறம் வந்து உங்களுக்கு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த கேம்ல. ப்ளூ வெல் கேம்ல வந்து பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் யாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எத்தனை பேரு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய லவ்வர் யாரு, உன்னுடைய முன்னாள் காதல் யாரு, உன்னுடைய எக்ஸ் லவ்வர்ஸ், அப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ், போட்டோஸ், இமெயில்ஸ், டீடைல்ஸ், எல்லா லோட்டு லோஸ்க்கும் எல்லாத்தையும் வாங்கிடுறானுங்க. எல்லாத்தையும் வாங்குறது மட்டும் இல்லாம அதுவாகவே எடுத்துக்கவும் செய்யுது உங்க போனுக்குள்ள. அந்த போனை அந்த கேமுக்குள்ள உங்களை இன்வைட் பண்ணி அந்த கேமுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுவாகவே அந்த எல்லாத்தையுமே உங்க போன்ல உள்ள எல்லாத்தையுமே எடுத்துக்குது. இதை நம்ம பிள்ளைங்க அறிஞ்சிக்கிற மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாட்டாங்குது, இது பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டாங்குது. இது இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுது, ஓகே கேம் தானே இது, பிளே பண்ணுவோம் அப்படிங்கும்ப ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த கேம்ல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாஸ்க் யோசனை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைகளோட நிலைமை எப்படி இருக்கும்னு. முதல்ல வந்து கிண்டர் சில்ட்ரன் மாதிரி, இது எல்கேஜி யூகேஜி சில்ட்ரன்ஸ் கொடுக்குற ஒரு டாஸ்க் மாதிரி இதுல கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, இந்த நீ போய் ஆப்பிள் பழம் வெட்டு, நீ போய் மாதுளை பழத்தை வெட்டு, திண்டிட்டு போட்டோ எடுத்து போடு, அதுக்கப்புறம் வந்து மீன் பிடி, மீன் பிடிச்சிட்டு போட்டோ எடுத்து போடு, நடு பாறையில தண்ணிக்கு நடுவில் உள்ள ஒரு பாறை இருக்கு, அதான் நம்ம லொக்கேஷனை அதை எடுத்துக்குது. நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்துல உள்ள எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன இருக்கோ, என்னென்ன அபாயகரமான இடங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் அதை பிக்ஸ் பண்ணிக்குது. அதெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த ஊருக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு, இதை போய் நீ பண்ணு அப்படின்னு. இப்ப குறிப்பா எப்படி சொல்றது, உங்க வீட்டு உயரமான உங்க வீட்டு மொட்டை மாடியில நின்று நீ பாட்டு கேளு, அதுவும் எப்படி ராக் சாங், பாப் சாங் அந்த மாதிரி கேளு, அப்பதான் பசங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த மாதிரி கேட்டு அதை போட்டோ எடுத்து நெட்ல நீ அப்டேட் பண்ணிட்டே இரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில வந்து கட் பண்ணிக்க, பிளேடால கட் பண்ணிக்கணும். முதல்ல பிளேடால கட் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. பிளேடால குழந்தைங்க கட் பண்ணுது, அது சின்ன காயமா இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு அது பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை போட்டோ எடுத்து அப்டேட் பண்ண சொல்லுங்க அந்த கேம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப்னு எழுது, அப்புறம் வந்து உன்னுடைய பேர் எழுது, உன்னுடைய லவ்வர் பேர் எழுது, அப்புறம் வந்து நீல திமிங்கலத்தோட படத்தை வந்து நீ வந்து கொடூரமான முறையில ரொம்ப பெருசா கையில வரைஞ்சிக்க, இப்படின்னு பல விஷயங்கள்ல வந்து இது வந்துருது. சரியா, பல விஷயங்கள் டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு இந்த டாஸ்க் கடைசியில் எங்க போயிருதுன்னா, உங்க வீட்டுக்கு உன்னோட லொகேஷனுக்கு பக்கத்துல உயரமான பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் இது செல்ஃபி கொடு, குதிக்கிற மாதிரி செல்ஃபி கொடு, அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் பண்ற மாதிரி செல்ஃபி போட்டு நீ என்ன பண்ணு, போட்டோ எடுத்து அதை நெட்ல அப்டேட் பண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனது தண்ணியில டைவ் அடிக்க, தலையில டைவ் அடிக்கிற மாதிரி, எப்படி இடுப்பளவு உள்ள தண்ணியில தலையில டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடு, அதுக்கப்புறம் கடல்ல பாலத்துல குதிச்சு போஸ்ட் கொடு. ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை வந்து இந்த கேம் முன்வைக்குது டாஸ்கா. இந்த டாஸ்கா முன்வைக்கும் போது என்ன ஆயிருது, குழந்தைகள் அதை வந்து விளையாட்டுத்தனமாக கேமுக்கு பயந்து பண்ண ஆரம்பிச்சிருது. இதுல இருந்து குழந்தைகளால மீண்டு வர முடியல. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நண்பர்களே, இதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா உங்களுடைய எல்லா டீடைல்ஸையும் அவன் வச்சிருப்பான், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதான் முக்கியமான காரணம், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான். பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இந்த குழந்தைகள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருது. கடைசியில் அவன் சொல்றதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த குழந்தைகள் வந்து தள்ளப்பட்டுருது. தள்ளப்பட்டது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளுக்கான ஆளடைவுல என்ன ஆயிருதுன்னா, தூக்கு போடுற அளவுக்கு கொண்டு போயிடறாங்க. சூசைட் பண்ற மாதிரி இதுக்கு இது கூடு, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கூடு. அது மட்டும் இல்லாம
என்னது தலைகீழா தொங்குற மாதிரி, எப்படி ஒரு பால்கனில இருந்து தலைகீழா தொங்குற மாதிரி போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில தூக்கு போடுற மாதிரி, இல்ல பாய்சன் சாப்பிடுற மாதிரி, கத்திய வச்சு கழுத்து அறுத்துக்கிற மாதிரி, உடம்பு ஃபுல்லா தீய வச்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல டாஸ்க். இதை வந்து நீங்க ரஷ்யால மட்டும் பாக்காதீங்க, யுனைடெட் கிங்டம் லண்டன்ல நடந்திருக்கு, அப்புறம் அமெரிக்காவில் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த அந்த குழந்தைங்க இதை பத்தி நான் ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்கேன். இந்த கேம் பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து டாஸ்க் போயிருக்கு, உடம்பு ஃபுல்லா கிரீமை அப்ளை பண்ணி அதை ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் ஃபயர் பண்ணி பாவம் துடி துடிச்சு இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, உங்க இன்னொரு இடத்துல என்ன, உங்க அம்மா அப்பா உனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் இருந்தாங்கன்னா அவங்கள நீ கொல்ற முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அந்த பையன் அதையும் பண்ணியிருக்கான். கடைசியில தப்பிச்சு இது இந்த கேம்னாலதான் பண்றான் அப்படின்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் போலீஸ் அவன் கைது பண்ணி விசாரணை பண்ணதுலதான் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பல டாஸ்க் அந்த பசங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது கொடுக்குது, அந்த டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து நண்பர்களே, உங்க குழந்தைகளை கவனமா பாத்துக்கிறங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மதுரையில ஒரு பையன் இறந்து போயிருக்காப்ல. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களுடைய குழந்தைகளே இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்க, நல்ல சம்பாத்தியத்துல இருக்காங்க, புள்ள கேட்டுட்டான் ஒரு போன் வாங்கி கொடுப்போம், ஒய்ஃபை, இப்ப இன்னைக்கு ஒய்ஃபை இன்டர்நெட்ங்கிறது தண்ணி மாதிரி இருக்கு, இந்த ஜியோ சிம்லாம் வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருக்கான் இன்டர்நெட்டை. அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப ஈஸியா வந்து நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள்ல குழந்தைங்க இப்ப இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்கள இருந்து ஆம்பளை பசங்க வரைக்கும் எல்லாருமே பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே இருக்காங்க. அப்படிங்கும் போது நமக்கு அந்த குழந்தைங்க என்னென்ன பண்ணுதுன்னு கூட நமக்கு தெரியாது. நண்பர்களே, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க, உங்க குழந்தைகள் எப்படி நடந்துக்குது, உங்களோட அந்த அந்த கேம் விளையாடுற குழந்தைங்களை வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆக்டிவை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தைகள் வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்கள்ட்ட உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்க மனைவி மார்கள்ட்ட, நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து வேற எங்க இருந்தாலும் சரி, இல்ல இந்தியாவில இருந்தாலும் சரி, உங்க குழந்தைங்கள்ட்ட உங்க மனைவியோ உங்க அக்காவோ தங்கச்சிட்டியோ கூப்பிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து அமைதியா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேச சொல்லுங்க, மனசு விட்டு பேச சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்களை குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா பேய் படம் பார்க்க சொல்றது, இப்ப இது காஞ்சரிங், இது போன்ற பயங்கரமான ஈவில் டெட், இது போன்ற பயங்கரமான பேய் படங்களை முன் வச்சு நீ தனியா இருந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கும் போது இந்த குழந்தையோட மனசு எவ்வளவு ஒரு பயம் பதட்டம் எல்லாமே போய் கல்லு மாதிரி ஆயிரும் இந்த குழந்தையோட மனசு. இவங்க இதெல்லாம் ஒரு டாஸ்கா வச்சு குழந்தைங்களை சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொள்றானுங்க. நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், நம்மால் வளர்க்கப்பட்ட நம்மளுடைய சகோதரர்கள் வந்து அவன்களோட பசிக்கு இறையறாங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு தெரியும், தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த கேம் வந்து ரொம்ப மோசமான கேமு, பல நாடுகளுடைய ரத்துக்கரை, பல நாடுகளில் உயிர் வாங்கி இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ளயும் வந்துருச்சு. தயவு செய்து யோசனை பண்ணிக்கிறங்க நண்பர்களே, இது நான் திரும்ப சொல்றேன், உங்க குழந்தைகளை கவனமா பாத்துக்கிறங்க. இந்த நீலத்திமிங்கலத்தோட ஹிஸ்டரியை முதல்ல சொல்லிடுறேன். இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, நீலத்திமிங்கலம் ப்ளூவெல்லுங்கிறது வந்து நீலத்திமிங்கலம். இந்த நீலத்திமிங்கலம் என்ன பண்ணுன்னா, ஒரு வயதுக்கு அப்புறம், வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் இதற்கு மேல் நம்ம வாழக்கூடாதுன்னு தன்னுடைய சாவை தானே முடிவு பண்ணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் நீலத்திமிங்கலம். சரியா, கரையோர